வணக்கம், வெல்கம் டு அண்ணன் நம்பி ரியாக்ட். இன்னைக்கு ஒரு இந்த 6ஆம் தேதி வந்து ஒரு சிறப்பான விஷயம் நடந்துச்சுங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னம்னா எலெக்ஷன் தாங்க நடந்துச்சு. கடைசியில் அது எலெக்ஷன் மாதிரி இல்லைங்க, என்னமோ தீபாவளி பொங்கல் படம் ரிலீஸ் ஆன மாதிரி ஆகி போச்சுங்க. கடைசியில் தளபதி அப்படின்னு பேசுகிற அளவுக்கு ஆகி போச்சு. அதனால் இன்னைக்கு வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, தளபதி அவர்கள் வந்துட்டு சைக்கிளில் வந்தாப்பில் ஓட்டு போடுறதுக்கு அந்த வீடியோவை பார்த்து ரியாக்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன தான் நடந்திருக்கு அப்படின்றத பற்றி நம்ம பேசுவாங்க. வாங்க வாங்க. இப்போ கேட் எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. ஈஸியார் வீடு நீலாங்கரை, நீங்கள் பார்த்தது இல்லையா? நீங்கள் பார்த்தது இல்லையா? வண்டாரு பேர் வாட்டி கம்மிங் அப்படிதான் இருக்குது. பாரு, டூ வீலருக்கு சரிசமமாக வேகமாக ஓட்டுற இருப்பார். தளபதி தளபதி தான் எங்கே இருந்தாலும். ஆனால் நம்ம பசங்க இருக்காங்க, முஞ்சிக்குள்ளே விட்டு கேமரா விட்டு எடுக்கிறது, போனை விட்டு எடுக்கிறது. தம்பி என்ன எக்ஸலா? தம்பி கையில் புல்லட்டு கில்லட்டு இருந்தால் விட்டு ஏற்றிடுவார் போலையா? எக்ஸல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ இருக்குலையும் அவங்களால வந்து ஒரு கையில் ஓட்டிட்டு கேமரா வச்சு வர முடியுது. இல்லைன்னா அவ்வளோதான். இல்லை, அது ஒரு ரசிகரோட ஒரு ஆசையாக இருக்கும். அதுதான் தளபதி. ஆனால் கையை பிடிச்சி இழைக்க வந்துடுறது. அன்னைக்கு இப்படி தான் சீமான் அண்ணன் கை கொடுக்குறேன்னு ஸ்டேஜ்லேருந்து பார்த்தோம், இழுத்து தள்ளி விட்டுதான். ஒரு வழியாக தளபதி அவர்கள் ஓட்டு போட வந்தாச்சு. ஓட்டு போடுறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துடும் போலியா? ரசிகர்கள் கூட்டம் மீடியா காரங்க பாருங்க, எத்தனை கேமரா பாருங்க. அருமையான ஒரு விஷயம். இந்த சைக்கிளில் போனதுக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் எடுத்து வச்சுட்டாங்க. ஆனால் ஏகப்பட்ட விமர்சனங்கள் இல்லை, ஏகப்பட்ட குறியீடுகள் வச்சிருக்காங்க. குறியீடுகள்னு கூட சொல்லலாம். இதில் ஒரு அம்சமான ஒருத்தர் வந்துட்டு ட்விட்டரில் பெருசாக ஒரு விஷயத்தை போட்டிருந்தாங்க. அது வேறு எந்த கட்சியும் கிடையாது, டிஎம்கே கட்சியில் தான். பெட்ரோல் விலை ஏறிப்பிச்சு, அதனால் வந்துட்டு மோடியை எதிர்த்து தான் வந்துட்டு தளபதி அவர்கள் சைக்கிளில் என்ன கதை. இது இன்னொரு ஒருத்தன் பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிளில் இன்னும் கலரில் எழுதி பார்த்தீங்களா, சிவப்பு கலர் கருப்பு சிவப்பில் இருக்குது. ஆமாம், அவர் பூரா வந்து டிஎம்கே தான் மாற்றம் வரணும், அதுக்கு தான் அவர் வந்து காமிச்சிருக்காரு. ஐயா, செவப்பு இருக்கிறதே 12 கலர் தான், அதில் 2 கலர் எல்லாம் கலர்லையும் கட்சி வச்சா நின்றது பண்ணுறது. அப்போ பச்சை சட்டை போட்டிருந்தாரு, அதனால நாம் தமிழருக்கு விவசாய சின்னத்துக்கு வந்தாரு. என்ன சொல்ல முடியும், என்ன கதை இல்லை. அப்படியே இல்லைனாலும் ரெட்டை இலையும் அப்படி தான் இருக்குது, அதனால 2 கையில் பச்சை கலர் வந்துடுச்சு, அதனால அவர் இதை பற்றி சொல்கிறாருன்னு சொல்லுவீங்களா? என்னங்க கதை இது? அதில் இது சைக்கிளில் போனது, சைக்கிளில் என்னங்க இது? அவரும் மனிதர் தான் அப்படிங்கிறது எல்லாரும் ஒத்துக்கும் போது இவங்களே வந்துட்டு அவரும் ஒரு பயங்கரமான போடலாம். என்னங்க இது, கலர் இருக்கிற 12 கலர்ல ஒரு 2 கலர் போட்டா இப்படி ஒரு கதை சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி ஆளுங்கள் தான் அப்படியே இருக்கு. என்னங்க இது, ஒரு மனுஷன் சைக்கிள்ல கூட இந்த ஜனநாயக நாட்டுல போக முடியல அப்படின்னா எல்லாத்துக்கும் அண்ணன் எங்களுக்கு அப்படின்னாப்புல, எங்களுக்கு தான் பண்ணாப்புல அப்படின்னா என்னதான் அவருக்காக அவர் பண்ணுவாப்புல, என்ன கதை இது? அவர் இஷ்டத்துக்கு ஒரு சைக்கிள் ஓட்ட கூட இது ஜனநாயக நாட்டு உரிமை இல்லைன்னா அப்புறம் என்னையா? அந்த சந்தை நீங்களே பாத்தீங்களா? பார்த்து கொஞ்சம் கூட மூளையை யூஸே பண்ணாம, அவர் ஆதரவு எங்களுக்கு தான், ரசிகர்கள் பூரா இவருத்தான் ஓட்டு குத்துனா அண்ணன் குறியீடு காமிச்சாப்புல, என்ன குறியீடு இதெல்லாம்? நல்ல வேலை அதுக்கான ஒரு பதில் வந்துட்டு தளபதி அவர்கள் கொடுக்கல, அது வரைக்கும் சந்தோஷம். இதெல்லாம் ஒரு விஷயமா அவர் எடுத்து பேசலாம்னு வச்சுக்கோங்களேன், அவனுங்களோட கை கால் கீழே நிக்காது, அந்த மாதிரி ஆகி போயிடும். இதெல்லாம் என்ன சொல்லல, எப்படியோ இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த குறியீடு பத்தி நீங்களும் என்னென்ன விமர்சனம் வைக்கிறீங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? யாராவது குறியீடு நினைச்சிருந்தீங்கன்னா அதையும் சொல்லுங்க, நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.
அப்போதான் வாத்தி கம்மிங் அப்படின்னு சைக்கிள் வேகமாக அந்த மாதிரி எங்கள் கண்டென்ட் உங்கள்கிட்ட வேகமாக வந்து சேரும் மணி ஓசையோட. இதே மாதிரி இன்னொரு வேற லெவல் ரியாக்ஷனோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை, நன்றி, மீண்டும் சந்திப்போம். ஜக ஜக.